அதாவது விவசாயத்தில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையாக பண்ணும்போது அந்த இயற்கையாக பண்ணும்போது பூச்சிகள் வந்தால் என்ன பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. அப்போ இப்போ அந்த பூச்சிகளை வந்து, இப்போ பூச்சி வந்து ஒரு 1200 வகையான பூச்சிகள் இருக்குது. இந்த பூச்சிகளை நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இந்த உயிர்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போது ஒட்டு மொத்தமாட்டு அடித்து எல்லா பூச்சிகளையும் வந்து நம்ம கொண்டுருவோம், எல்லா பூச்சிகளையும் அழிச்சிருந்தோம். அப்போ நம்ம அழிக்கக்கூடிய பூச்சிகள் வெறும் 400 வகையான பூச்சிகள் தான். அப்போ அது கம்மியாக தான் நிலத்தில் இருக்கும். அதிகமாக இருக்கிறது வந்து அந்த பூச்சிகளை பிடிச்சி திங்கக்கூடிய அசைவ பூச்சிகள்னு சொல்லக்கூடிய நம்முடைய பாதுகாவலர்கள், அந்த பூச்சிகள்லாம் அந்த பூச்சியை ஏற்றுக்கொள்ள கொள்கிறோம். ரெண்டாவது, இப்போ இந்த தேனீச்சு, இந்த மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தக்கூடிய அந்த தேனீக்களையும் நம்ம வந்து நிலத்திலேயே வரவிடாத அளவுக்கு நம்ம ஆக்கி விடுறோம். அப்போ மகரந்த சேர்க்கை இல்லாமல் எந்த பூ பிஞ்சு பிடிக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ எல்லாமே செயற்கை முறையிலேயே வந்து நம்ம கொண்டு வர இந்த மருந்துகள், இந்த உயிர்கொல்லி மருந்துகள் விற்பனைக்கான ஒரு தளத்தை நம்ம அமைச்சு கொடுக்கணும். அவங்க அதுக்கான வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நாம் அது எப்படி மகரந்த சேர்க்கை உருவாகுது, தேனீக்களால் உருவாகுது அப்படிங்கும்போது, நம்ம அந்த மருந்து அடிக்கும்போது அந்த உயிர்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போது எல்லா பேர்த்தையும் நம்ம அடிச்சிட்டோம்னு சொன்னால் எதுவுமே உள்ள வராது. அப்போ முழுக்க முழுக்க அந்த உயிர்கொல்லி மருந்துகளை நம்பியே நம்ம வந்து விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ இதுக்கு மாற்றாட்டு நம்ம என்ன பண்ணுறதுனா, மூலிகை பூச்சி உரட்டியை பயன்படுத்தும். இந்த மாட்டினுடைய அந்த சிறுநீர் எடுத்து, இப்போ ஒரு இதில் வந்து ஒரு 30 லிட்டரு மாட்டு சிறுநீர் எடுத்துக்கிட்டேன். இது கூட என்னன்னா, அந்த கசப்பான இளத்தலைகள், கசப்பான இளத்தலைகள், அதே போல் வந்து பால் வடியக்கூடிய இளத்தலைகள், குறிப்பாக ஆடு மாடும் திங்காத அந்த இளத்தலைகளை வந்து அது நல்லா பொடிசாக நறுக்கி இதில் உள்ளே போட்டுட்டு அந்த மாட்டு சிறுநீர் சேர்த்து ஊற வச்சுருவேன். ஒரு 20 நாள் ஊற வச்சுருவேன். 20 நாள் ஊற வச்ச பிறகு அந்த திறந்து பார்த்து என்ன சொன்னால், ஒவ்வொரு நாள் லைட்டாக கிண்டி விட்டுக்கணும், ஒரு முறை கிண்டி விட்டுக்கணும். இப்போ கிண்டி விட்டுட்டு அதோட பாகத்தை வந்து வாடை நமக்கே கிட்ட நிற்க முடியாது. அவ்வளோக்குள்ளே நமக்கு பழகி போச்சு. புதுசாக வந்து யாரும் திறந்து பார்த்தேன்னு சொன்னாக்கி அவ்வளோ தலை சுற்றுற மாதிரி ஆகிப்போம், அவ்வளோ வாடை அடிக்கிறது. அப்போ இதை நம்ம இதை பயன்படுத்தணும்னு சொன்னால், அப்போ இந்த பூச்சிகள் பூரா என்னென்னாக்கி இது கூட பூச்சிகள் உடனே வந்து தூர போயிடும். அப்போ இந்த காய்கறிகளை வந்து அழிக்கக்கூடிய, அந்த திங்கக்கூடிய, அந்த பூவை சாப்பிடக்கூடிய, காய்களை சாப்பிடக்கூடிய, இலைகளை திங்கக்கூடிய அந்த பூச்சிகள் பூரா இந்த வாடையை வந்து அது இந்த சுவாசத்தை சுவாசிக்க முடியாமல் அது வெளியேறும். ஒரு கட்டத்தில் வந்து உணவு திங்க முடியாத, அதுக்கு வந்து சாப்பிடவே முடியாமல் அது பட்டினியை கடந்து அது அப்படியே இறந்துடும். ஆனால் பூச்சி உடனே சாகாது. இது வந்து உடனே பூச்சி வரட்டி நம்ம பயன்படுத்தும் போது பூச்சிகள் வந்து உடனே சாகாது, அந்த வாடகை கிட்ட வராது. அப்போ கிட்ட வராமல் இருக்கும்போது அது அதை சுவாசிக்கும் போது அந்த பூச்சிகளுக்கு வந்து வேற அதுக்கு வந்து இந்த உணவுகளை வந்து எடுக்க முடியாது. அப்போ பட்டினியை கடந்து பட்டினி அடக்கும்போது அதனுடைய அந்த இனப்பெருக்கம் என்பது வந்து தடைப்படும். இனப்பெருக்கம் தடைப்படும் போது புதிய பூச்சிகளை வந்து உருவாக்க முடியாது. அதனால் இப்போ வந்து முட்டையிட முடியாது. முட்டையிட்டு பெரிய இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பூச்சி வந்து இன்றைக்கி புழு, ரெண்டாவது புழுங்கிறது வந்து திரும்ப கூட்டு புழுவாக மாறும், அதுக்கு பிறகு வந்து பூச்சியாக மாறும். ஒரு நாளைக்கு 40 முட்டை விடுது ஒரு பூச்சி வந்து, சராசரி 40 முட்டை விடுது. அப்போ 10 நாளைக்கு 400 முட்டை விட்டுருவோம். அப்போ 400 பூச்சிகளை புழுக்களை உருவாக்குது. அப்போ இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தோம்னு சொன்னால், இந்த மூலிகை பூச்சி விரட்டைகளை நம்ம பயன்படுத்தும் போது அந்த வாடை பட்ட உடனே அதுக்கு வந்து வேறு உணவுகள் வேறு இலைகளை வந்து சாப்பிட முடியாது. அப்போ பட்டினியை கிடக்கும். பட்டினி கிடக்கும்போது அதுக்கான இனத்தை விருத்தி முட்டையிட முடியாது. முட்டையிட்டால் மட்டும்தான் புழுக்கள் உருவாகும். அப்போ அது தடைபடுது. அதனால் அந்த பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். அப்போ அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சிலந்தி மற்ற இது போன்ற நிறைய பூச்சிகள் இருக்குது. அந்த பூச்சிகளை பிடிச்சி திங்கக்கூடிய பூச்சிகள் இருக்குது. அப்போ அந்த பூச்சிகளும் வந்துடும். அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இதுவும் பிரச்சனையும் கிடையாது இதால். அதனால் அந்த வகையில் நம்ம இதை கட்டுப்படுத்தலாம். அப்போ ரெண்டு வகையில் கட்டுப்படுத்தும். மூலிகை பூச்சி அடிச்சு பூச்சியை விரட்டுதும். ரெண்டாவது, பூச்சியை பிடிச்சி திங்கக்கூடிய அந்த அசைவ பூச்சிகள்னு சொல்லக்கூடிய நம்முடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளையும் நம்ம வந்து அந்த நிலத்தில் விடும்போது ரெண்டு வகையான அந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை வந்து அதில் நமக்கு அதில் உருவாகிறது. ரொம்ப பயனளிக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம நிலத்தில் வரக்கூடிய இந்த பயிர்,
சிறுபயிறு, காணம், இந்த ரெண்டு பொடியும் எடுத்துக்கிடுவோம். அதில் வந்து ஒரு அதில் ஒரு 5 கிலோ, இதில் ஒரு 5 கிலோ. இப்போ நான் வந்து ஒரு 300 லிட்டரில் தீ பண்ணுவேன், 300 லிட்டருக்கு வந்து 5-5 கிலோ எடுத்துக்கிடுவேன் அதில் ரெண்டுலேயுமே. அப்புறமாட்டு வந்து ஒரு 50 கிலோ மாட்டு சாணம், ஒரு 20 லிட்ரு மாட்டு சிறுநீர், இந்த ரெண்டையும் போட்டு ரெண்டே நாளில் இதை நான் ரெடி பண்ணிடுவேன். ரெண்டு நாள் தான் ஜீவாமிரம் ரெடி பண்ணதுக்கு. ஏன்னா இதில் வந்து எவ்வளோ குழு நம்ம கலக்குதமோ, இப்போ அதிகமாக இருக்கிறனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சுழி வர்ற அளவுக்கு நம்ம வந்து கலக்கணும், கலக்கணும். இன்றைக்கி கலந்து வச்சுட்டு அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் பொங்கி போய் எல்லாம் வெளியே சாட ஆரம்பிச்சிடும். அதனால் இதை என்ன பண்ணணும்னாக்கி நல்லா கலக்கி விடணும். ஒரு நாளைக்கு எப்படியும் குறைந்தபட்சம் 1.5 மணி நேரம் நான் கலக்குவேன். 1.5 மணி நேரம் இருக்கும் போது குறைவாக இருந்தாக்கி பரவாயில்ல, அதிகமாக இருக்கும்போது 1.5 மணி நேரம் நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்ட பிறகு இதில் இருக்கிற அந்த மீத்தன்கள் எல்லாம் வெளியேறின பிறகு அதுக்கு பிறகு இதை எடுத்து நம்ம வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். இது எப்படினாக்கி வந்து இலைவழி ஓட்டமாக விடலாம், இலைவழி ஓட்டமாக விடலாம், வேர்வழி ஓட்டமாக விடலாம். அதிகமாட்டு வேர்வழி ஓட்டமாக தான் நான் விடுவேன். இது வந்து அதிகமாட்டு மண்புழுக்களை வந்து உற்பத்தி பண்ணோம். ரெண்டாவது இந்த நிலத்தை வந்து எப்பவும் நல்ல இலக்குமாக, அதாவது புடபளப்பு தன்மை அடைகிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறது. அதான் ஜீவாமிரம். இது ரொம்ப அதிகமான ஒரு மகசூலை கொடுக்கக்கூடியது, அதிகமான வேலைப்பாடுகளுக்கு இருக்க கிடையாது, அதிகமான செலவு கிடையாது. இது மாட்டு சிறுநீர், மாட்டு சிறுநீர், மாட்டு சாணம், பயிர் பொடி, ரெண்டு வகையான ஏதாவது ஒரு வகையான பயிர் பொடி, அப்புறமாட்டு வந்து நாட்டு சக்கரை, இதெல்லாம் பயன்படுத்தும். இதில் வந்து மற்றபடி கெமிக்கல்ஸ் கலந்து இருக்கக்கூடிய எந்த விதமான இதையும் நம்ம இதை பயன்படுத்த மாட்டோம். இப்போ நாட்டு சக்கரை பயன்படுத்த அப்போ நல்லாயிருக்கும். இது வந்து பஞ்சகவியா. பஞ்சகவியா இது எப்படின்னா, இதில் நாட்டு மாட்டு சாணம், இந்த மாட்டினுடைய சிறுநீர், அப்புறமாட்டு இதில் உள்ள கிடைக்கக்கூடிய அந்த நெய், தயிர், பால், வந்து 5 வகையான மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 வகையான பொருட்களை இதில் நம்ம போடுறோம். இது பஞ்சகவியான்னு சொல்லுவோம். இந்த பஞ்சகவியாங்கிறது வந்து 5 வகை மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த 5 வகைகளை நம்ம பயன்படுத்துவோம். அது போக என்ன பண்ணுவோன்னா, நாட்டு சக்கரை, கதிரிப்பழம், கரும்புச்சாறு, இளநீர், இந்த ஒரு 4 வகையான இதையும் நம்ம எக்ஸ்ட்ரா இதில் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இந்த நுண்ணுயிர் பெருக்கம் வந்து இன்னும் அதிகரிக்கும். அப்போ அந்த 5 நம்ம சேர்க்கும் போதே வந்து அது நல்லாயிருக்கும், நல்லா வீரியமாக இருக்கும். அது போக நம்ம இதையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது இதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். நுண்ணுயிர் வந்து அதிகமாக இருக்கும். இதுவும் டெய்லி எப்படி குறைந்தபட்சம் 2 மணி நேரம் காலையிலையும் சாயந்தரம் 2 மணி நேரம் நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி 21 நாள் அதே போல் கிண்டணும். 21 நாள் கிண்டுன பிறகு தான் நம்ம அதை அதுக்கு பிறகு இதை எடுத்து பயன்படுத்தணும். 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 300 மில்லி பஞ்சகவியாக விட்டால் போதும். 300 மில்லி பஞ்சகவியாக எடுத்து இலைவெளி ஒட்டுமா கொடுக்கணும். நல்லா ஸ்ப்ரே பண்ணால் போதும், ஸ்ப்ரே பண்ணால் போதும், செடி நல்லா தளதளம் நல்லா வளரும், நல்ல காய் பிடிக்கும், நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கும். இதை வந்து பஞ்சகவியனுடைய பஞ்சகவி எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். எல்லா வகையான பயிர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். இதை நம்ம வந்து நுண்ணுதி எல்லாமே வந்து நம்ம விற்பனைக்கு நம்ம இப்போ விற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஞ்சகவியை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜீவாமிரதம், மூலிகை பூச்சி வரட்டி, அதே போல் மீன் அமிலம்.